இப்போ மாயாவில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த அந்த ட்ராக்கிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கிரிட்டோட சென்டரில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன, நம்ம மாடல் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி மாடல் பண்ணால் போதும். இப்போ நம்ம கேமராவில் போயிட்டு இப்போ பெர்ஸ்பெக்டிவ் கேமரா கொடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்லாம் இங்கே இருக்கணும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறேன், இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனை வந்து நான் ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ நான் கிரிட்டை வந்து ஹைட் பண்ணிடலாம், இப்போ 5. ஸோ இந்த பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்லேயே இருக்கும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காக இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளோரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண கேரக்டர் வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதை அனிமேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோரில் பேஸ் பண்ணி அனிமேட் பண்ணிட்டு அப்புறமா இந்த பேக்ரவுண்டில் வந்து இதோட ஷேடோஸை கொண்டு வரும்போது ரியலாக இதுலேயே வந்து அனிமேட் ஆகிற அந்த ஃப்ளோர்லேயே அனிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ராக் பண்ண பாயிண்ட்டாக பேஸ் பண்ணி ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த எட்ஜ் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அகெயின் இதை மூவ் பண்ணிக்கலாம், இதை டீசெலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி இந்த கேமரா இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட வெர்டெக்ஸும் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஸோ இங்கே வந்து 4, இந்த நம்ம இங்கே வந்து இந்த டைம் ஸ்லைடரை கிளிக் பண்ணி ஓகே. ஸோ எங்கே வந்து அந்த ஃப்ளோர் இங்கே மாறுதோ அதை செக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம அனிமேஷன் வந்து இதில் மட்டும்தான் பண்ண போகிறோம், அதனால் வந்து எங்கே மாறினாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து பொசிஷன்ஸ்க்கு இதை வந்து நம்ம இதெல்லாத்தையும் ஜஸ்ட் அதோட எட்ஜ்க்கு இதை க்ரியேட் பண்ணிக்குவோம். நம்ம இங்கே கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணணும், ஏன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக ரெண்டர் பண்ணும்போது ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டூல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன், தென் எட்ஜ் மோட் இங்கே இருந்துட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெஷ் எக்ஸ்ட்ரூட் இதை ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு போகணும். ஓகே ரைட், ஓகே. ஸோ இதில் போய்ட்டு தென் அந்த கேமராவில் 5. ஓகே ரைட், ஸோ இப்போ இந்த ஃப்ளோரில் கரெக்டாக செக் ஆகுது. ஸோ இங்கே போயிட்டு இது இங்கே தெரிகிறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஏஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு அது ஆக்சுவலாக அந்த டைரெக்ஷன் வந்து ஜஸ்ட் அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும். கேமரா 1 இந்த கேமராவில் ஓகே ரைட். ஸோ இந்த இடத்தையும் நம்ம ஜஸ்ட் இங்கிருந்து ஓகே இங்கிருந்து இங்கே வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில்
இங்கே கிளிக் பண்ணி தென் இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மெஷ் எக்ஸ்ட்ரூட் ஜஸ்ட் கொஞ்சம் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போது ப்ளேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கொஞ்சம் வெளியே வருது, இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபோர் கொடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஓகே ரைட். ஸோ ப்ரஸ்பெக்டிவ் ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் மூவ் பண்ணி அதனால் இப்படி வச்சுக்கிறேன் ரைட். ஸோ இங்கே வந்து எடிட் மெஷ் எக்ஸ்ட்ரூட் ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கலாம் அகெயின் ஜி ஓகே ஓகே. இப்போது இதில் வந்து நம்ம சாம்பிளுக்கு வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம், அது கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அனிமேஷன் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராது. ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம்.